வணக்கம் நற்றுணை ஆவதே நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு வெல்கம் டு சோப்தான் நிலேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டிபெண்டன்ஸ் டே பத்தி தான் பார்க்க போறோம் இன்டிபெண்டன்ஸ் டே அப்படினு சொன்னாலே நமல்காக போராடின நம்மளோட ஃபைட்டர்ஸ் பத்தி தான் ஞாபகம் வரும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்மளுக்கு போராடின ஃபைட்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரோட பிடிக்கும் எனக்கு யாரை பிடிக்கும் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் எனக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் பத்தி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் எனக்கு சுதந்திரத்தை தாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனா சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் எனக்கு நீ யாரு எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது இது எங்க சுதந்திரம் நீ யாரு எங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களை துரத்தி நம்மளுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாங்க இதனாலதான் எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பிடிக்கும் அப்ப அவர் வந்து ரொம்ப ஒரு தைரியமான இவரு அவர் வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்திருந்தா இருந்தா நான் தமிழனாதான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன் அப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இது வச்சிருந்தாரு அதாவது வந்து போர் வீரர்கள் வச்சிருந்தாரு ஒரு குரூப் வச்சிருந்தாரு அந்த குரூப்ல 80% நம்மளுக்கு தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் வச்சிருந்த ராணுவ படையில அவருக்கு ஏன் பிடிச்சிருந்தா அவர் வச்சிருந்த ராணுவ படையில 80% தமிழர்கள் தான் இருந்தாங்க யார் நிறைய தமிழர்கள் நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க குறிப்பா மதுரையில இருந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அவர் மதுரையில இருக்காரு அவர் தான் வந்து அவருக்கு தெரிஞ்ச தமிழர்கள் எல்லாம் வந்து நிறைய பேரு அவரோட போர் படைக்குல அமிச்சிருந்தாங்க இந்த மாதிரிதான் வந்து போர் படை வந்து அவங்களுக்கு 80% இருந்தனாலதான் அப்போ வந்து பாருங்க இந்தியர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்தியருக்காக இது என்னோட சுதந்திரம் பெறத்துக்காக நான் போர்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்காக தான் அவர் யோசிச்சிருக்காரு நம்ம அவ்வளோ இதுவும் தைரியமா இருந்திருக்காங்கன்னா நம்ம அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்திருந்தா நம்ம தமிழராதான் பொறுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு இதனால தமிழருக்கு இப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் நம்மளுக்காக போராடி இருக்காங்க அதுக்காக நம்ம தமிழர்கள்லாம் ரொம்ப பெருமைப்படணும் இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் எப்பயுமே நம்ம மறக்காம இருக்கணும் இந்தியா பத்தி பேசின பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம சோப்தான் தினேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க